ஜெசிந்தா என்ன கேட்குறாங்கடா, இந்த துவா கேட்குறதுன்னா என்னென்னு கேட்குறாங்க. ஒரு சம்பவம் நடந்ததையும் விளங்கப்படுத்தினாங்க. இந்த துவான்றது என்னென்று தெரியாமலே நானும் துவா கேட்டேன், ஆனால் அது என்னென்று இது வரைக்கும் தெரியாமல் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த துவான்றது அரபுல ஒரு வார்த்தை, நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு பிரார்த்தனை என்ற அர்த்தம். பிரார்த்தனை இப்போ முஸ்லீம்கள் மத்தியில் இந்த துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, எனக்காக துவா செஞ்சுக்கோங்க என்று ஒரு மொழி வழக்கம் இருக்குது. அதில் அர்த்தம் என்னண்டாக்கா, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பிரார்த்தனை என்றால் என்னென்னு புரியணும். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அத்துவா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்கிறார்கள். பல வணக்கங்கள் இருக்குது, நோன்பு வணக்கம், ஹஜ்ஜி வணக்கம், தர்மம் என்பது ஒரு வணக்கம், இப்படி நிறைய வணக்கங்கள் இருக்குது. பிரார்த்தனை தான் உண்மையான அடிப்படையான வணக்கம் என்றாங்க நபிகள் நாயகம். ஏனென்னுங்க, நாங்கள் வந்து இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இறைவனுடைய அடிமைகள் அனைத்து மனிதர்களும். கடவுள் தான் நம்முடைய எஜமான். கடவுள்கிட்ட பலவீனமான அடிமையான மனிதர்கள் தங்களுடைய தேவைகளை இருக்கைகளை ஏந்தி கேட்கின்ற அந்த நிகழ்வு தான் பிரார்த்தனை. அப்போ இப்படி கேட்கும் பொழுது கடவுள்தான் சக்தி பெற்றவர் என்றும், கடவுள்தான் சர்வ வல்லமை மிக்கவர் என்றும், மனிதர்கள் பலவீனமானவர்கள், இறைவனுக்கு அடிமையானவர்கள் என்றும், கடவுளின் பால் தேவையுள்ளவர்கள் என்றும், கடவுள் தேவையற்றவன் என்றும், இப்படி பல தத்துவங்கள் அதில் என்ன செய்து நிறுவப்படுது. அதனால் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் ஓர் இறைவனை, ஒரே ஒரு இறைவனை உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, இறைவன் அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்வான் என்றால் பலவிதமாக இருக்குது. இப்போ அந்த சகோதரி சொன்ன மாதிரி உடனடியாக அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து கிடச்சிருச்சு, காணாமல் போன குழந்தை கிடச்சிருச்சு. இப்படியும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிலவங்க பிரார்த்தனை செய்வான் பாருங்க, கடவுளே என்னை ஒரு கோடீஸ்வரனாக்கு. இது உடனே கிடைக்குமா? கடவுள் அங்கே இருந்துதா ஜி கும்பா கோடீஸ்வரனாகிவிட்டா இப்படி நடக்குதா? அது சாத்தியமா? அதுக்கு முதல்ல இவர் என்ன கேட்கணும், கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இறைவா எனக்கு படிப்பை தந்துரு, எனக்கு விழிப்புணர்வு, புரட்சிகரமான உணர்வு, அடிமைப்படுத்தப்படாமல் நெஞ்சை நிமிர்ந்து இருக்கக்கூடிய அந்த சுய சிந்தனை, பகுத்தறிவு, நேர்மை, இந்த போராடும் உணர்வு எனக்கு வேண்டும். இப்படி முதல்ல பிரார்த்தனை. பிரார்த்தனையோட அளவுகோல் இருக்குது தானே. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு தமிழ்நாட்டு பேச்சாளர் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கடலில் வந்து பயணம் மேற்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நடுக்கடல் முன்னாடி பெரிய ஒரு பாறை, சரியா? இப்போ இந்த கப்பல் இருக்கிறவங்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க கடவுள்கிட்ட. என்ன பிரார்த்தனை? கடவுளே இந்த பாறையை அகற்றிவிடு, நடுக்கடலில் பெரிய ஒரு பாறை இதில் மோதிக்கொள்ள போகுது, டைட்டானிக் மாதிரி மோதிக்கொள்ள போகுது, அது பனிக்கட்டு பாறையோ என்ன பாறையோ பெரிய ஒரு பாறை நிற்கிது, இதை அகற்றி விடு, அகற்றி விடு என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. கடவுள் மேலேருந்து கேட்ட, இது ஒரு கதை உண்மை அல்ல, கடவுள் மேலேருந்து கேட்டாராங்க, ஏய் முதல்ல ஒழுங்காக பிரார்த்தனை செய்ய பழகு. அந்த பாறையை அகற்றதுன்றது
அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமானதான் இருக்கணுமே. நீ தான் முட்டி மோத போகிறாய், பாறையை தூக்கிப்பிடி தூக்கி வச்சா அது வந்து அது பொருத்தமானதா இல்லை. கடவுளுக்கு ஆற்றல் இருக்குது, பிரார்த்தனையோட ஸ்டைலை மாற்றாத நான் அதிசயமாக அற்புதமாக உடனே கேட்குறாய். நீனும் நம்பக்கூடிய விதத்தில், நீ வெளியே போய் சொன்னால் பிறரும் நம்பக்கூடிய விதத்தில் பிரார்த்தனை இருக்கணும். கடவுள் பாறையை தூக்கி மலையை தூக்கி ஒரு பக்கத்தில் எடுத்து கடல்ல இருந்து எடுத்து நீங்கள் போங்கன்னு பிரார்த்தனை அங்கீகரிக்கலாம். இதை வெளியே வந்து சொன்னா, நடுக்கடலில் வந்தோமா, பெரிய ஒரு பாறை நின்றுச்சா, பிரார்த்தனை செஞ்சோமா, பாறை வந்து அகண்டுடுச்சா, நாங்கள் போனோமா, நல்ல ரீல் விடுறீங்களான்னு கேட்பான். நம்புற மாதிரி இருக்கணுமா இல்லையா? நடக்கவும் வேணும், அதிசயம் நிகழவும் வேணும், அது பிறர் நம்புற மாதிரி இருக்கவும் வேணும். நாங்கள் எப்படி சொன்னோம், அவன் என்ன சொல்வான், நான் அப்படி வந்தேனா, ஆகாயத்தில் பறந்தேனா, அமெரிக்கா போய் வந்தேனான்னு அவன் ஒரு ரீலை விட்டுருவான். ஒழுங்க பிரார்த்தனோட வடிவத்தை மாற்று முதல்ல. என்னது இறைவா, எப்படியாவது எங்களை காப்பாத்துரு, நீ வல்லமை மிக்கவன், குறைந்த பட்சம் மலையை பொழிய வைத்தாவது, தண்ணீர் மட்டத்தை அதிகரிக்க செய்தாவது, அந்த பாறைக்கு மேலால நம்முடைய கப்பலை பயணிக்க செய்துவிடு. எப்படி இது கேட்டா, நாங்கள் வந்தோமா, வந்து ஒரு பாறை நின்றுச்சா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுமா, கொட்டோ கொட்டன்னு மலை கொட்டிச்சா, தண்ணீர் மட்டம் கூடிருச்சா, அப்படி கடந்து வந்தோமா கேட்குறவனுக்கும், ஆமாம் நடந்திருக்கலாம். பிரார்த்தனை வடிவத்தை மாற்றணும். கேட்குறன்ற பேரில் கண்டதையும் கேட்டால் கடவுள் கொடுக்க மாட்டான். சிலவன் கேட்பான், இறைவா இந்த வீக்கெண்டில் நல்ல குளிரான ஒரு பகுதியில் நல்ல ட்ரிங்க்கு அடிக்கணும், பிரார்த்தனை செஞ்சால் தப்பானதை கேட்டால் கடவுள் கொடுக்க மாட்டான். சிலவங்க கேட்பாங்க, கடவுளே நான் ஒரு பணக்காரனாக மாறணும்னு கேட்பான். அவனை பணக்காரனாக கடவுள் மாற்றினா அவன் கெட்டவனை மாறிடுவான். நீ ஏழையாக இருப்பது தான் உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லது, நீ பணக்காரனாக மாறினால் உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அது பாதிப்பாக அமையும் என்று கடவுள் கருதினால் அப்பையும் பிரார்த்தனை அங்கீகரிக்க மாட்டான். சில பிரார்த்தனைகளை கடவுள் மறு உலகத்துக்காக சேமித்து வைத்துக் கொள்கிறான். நீ நல்லதை பண்ணினாய், நல்லபடி நடந்தாய், ஆனால் உன்னுடைய இந்த பிரார்த்தனைக்கான விளைவை உன்னுடைய மறு உலகத்தில் நான் சொர்க்கலோகத்தில் தருகிறேன் என்று கடவுள் பிரார்த்தனையை தாமதப்படுத்துவான், அங்கீகரிக்கிறது. இப்படி பல வடிவங்களில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும், அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அந்த கடவுளை உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அந்த கடவுள் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும். எது கூடும் எது கூடாது என்று கடவுள் சொன்னாலும் அதைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளும். அந்த சகோதரியும் பாருங்கள், துவா செய்யுங்க துவா செய்யுங்கன்றாங்க. அவங்களுக்கு என்னென்றே தெரியா, எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் கேட்டேன்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதே மொழி தான் முஸ்லீம்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் தமிழ் மொழி தான், எங்களுக்கும் சிங்கள மொழி ஓரளவு தெரியும், ஆங்கில மொழி ஓரளவு தெரியும், எங்களுடைய தாய்மொழியும் தமிழ் மொழி தான். நாங்கள் முஸ்லீம்கள் என்றதுனால அரபு மொழி சரளமாக பேசக்கூடியவங்களா, ஐ நான் தயா ஷேக் இப்படி பேசுகிறோமா, நாங்கள் அப்படி பேச நமக்கும் தெரியாது. குருவான மொழி பெயர்க்கிறதுக்கு குருவான படிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்காக சரளமாக அரபு மொழி பேசக்கூடியவர்களாக முஸ்லீம்களும் இல்லை. அப்போ நம்முடைய தேவையை நாம் எப்படி கேட்போம், கடவுள்கிட்ட தமிழ் மொழி தான், நம்முடைய தாய்மொழி தான் கேட்கணும். எனக்கு அரபு தெரியான்றது உண்மையாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு தமிழ் தெரியாதா? கடவுளுக்கு கண்டிப்பாக தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், சீன மொழியும் தெரியும். ஜப்பான்காரன் சாங் சீங் சூங் பச்சாங் குச்சாங்கன்றுவான், அதுவும் தெரியும் கடவுளுக்கு. மொழியை படைத்தவன் அவன், நாங்கள் எந்த மொழியிலும் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரிப்பான் நம்முடைய உள தூய்மையை பொறுத்து. அந்த சகோதரி துவா தான் செஞ்சீங்க நீங்கள், கடவுள் இந்த குழந்தையை காப்பாற்றி திருப்பி தந்துருங்கன்னு நீங்கள் கேட்டீங்களே, நீங்கள் கேட்டதும் துவா தான், பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையை கடவுளை உண்மையான முறையில் அறிந்து கொள்பவர்கள், கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பேணி நடக்கக்கூடியவர்கள், நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள், தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இறைவனால் தடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் கலப்படம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அந்த பிரார்த்தனைகளால் அங்கீகரிக்கப்படுவாங்க.